அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸ்ஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு ஹுயை என்பவருடைய மகள் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றலில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் ஆரம்பமாக சலாம் இப்னு முஷ்கம் என்பவரை திருமணம் செய்திருந்தார்கள். அவருக்கு பிறகு கினானா இப்னு அபி ஹக்கீக் என்பவரை மனம் முடித்திருந்தார்கள். ஹைபர் போர் ஆரம்பமான நேரத்தில் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் இந்த இரண்டாவது திருமணம் நடைபெற்று முடிந்தது. அந்த போரிலேயே எதிரிகளின் பக்கம் இருந்த அவர்களது இரண்டாவது கணவர் கொல்லப்பட்டும் போனார். அதன் பிறகு இந்த சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஸ்லீம்களால் சிறைபிடிக்கப்பட்டார்கள். ஹைபர் போர் முடிந்த பிறகு திஹயத்துல் கல்பி என்கின்ற சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தனக்கொரு அடிமை பெண் வேண்டுமென கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த சஹாபிக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். இந்த சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடிமையாக கொடுக்கப்பட்டதை விரும்பாத சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி ஒரு யூத கூட்டத்தினரின் தலைவரின் மகள். இவர் அடிமை பெண்ணாக இருப்பதை பொதுமக்களும் விரும்ப மாட்டார்கள். இந்த சஃபியாவை தாங்களே திருமணம் செய்து கொண்டால் அது மக்களுக்கும் திருப்தி அளிக்கும் என வேண்டிக்கொள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மக்களின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திஹயத்துல் கல்பி என்கின்ற சஹாபியை அழைத்து அவர் மனம் விரும்புகின்ற அளவு பொருட்களை கொடுத்து சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை உரிமை விட்டு அதன் பிறகு தாங்களே திருமணமும் செய்து கொள்கிறார்கள். ஹைபர் போரிலிருந்து திரும்பி வருகின்ற வழியில் ஓரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இரவையும் கழிக்கிறார்கள். மறுநாள் காலையில் சஹாபாக்களை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரவர்களிடத்திலுள்ள உணவுப் பொருட்களை கொண்டு வாருங்கள் என கூற சஹாபாக்களும் தங்களிடத்திலுள்ள பேரீச்சம்பழம், நெய், மோர் போன்ற பல வகையான உணவுப் பொருட்களை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுக்கிறார்கள். அந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் தோளிலான ஒரு விருப்பின் மீது போட்டு சஹாபாக்கள் அனைவரையும் அந்த இடத்திலே அமர வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வலீமா விருந்தாகவும் இருந்தது. மற்றோர் அறிவிப்பில் இந்த சம்பவம் வேறு விதமாக கூறப்பட்டுள்ளது. திஹியத்துல் கல்பி என்கின்ற சஹாபியிடத்திலிருந்து சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை உரிமை விட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீர் விரும்பினால் உன் நாட்டிற்கு சென்று உன் சமூகத்தாருடன் சுதந்திரமாக வாழ்ந்து கொள்ளலாம், விரும்பினால் என்னை திருமணம் செய்து இங்கேயே தங்கிவிடலாம். இதனை கேட்ட சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், நான் முஷ்ரிக்காக இருக்கும் பொழுதே தங்களை விரும்பக்கூடியவளாக இருந்தேன். இப்பொழுது நான் முஸ்லிமாகிவிட்டேன். இதன் பிறகு எப்படி நான் தங்களை விட்டு செல்வேன் என்கிறார்கள். இதன் பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்றும் எழுதப்படுகிறது. சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஷ்ரிக்காக இருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து கொண்டிருந்தேன் என்ற சொல்லுக்கு காரணத்தை சில இமாம்கள் எழுதுகிறார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் ஒருமுறை தூங்கிக் கொண்டிருந்த நேரம் நிலவின் ஒரு துண்டு அவர்களின் மடியில் வந்து அமர்ந்து கொள்வதை போன்ற கனவொன்றை காண்கிறார்கள். இந்த கனவை தன்னுடைய கணவர் கினானாவிடத்தில் சொல்லிய நேரம் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் கன்னத்திலும் முகத்திலும் ஓங்கி அடித்து, மதீனாவின் மன்னரை மணக்க வேண்டும் என நீ விரும்புகிறாயா என கோபமாக கேட்டிருக்கிறார். அந்த அடியினால் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் முகத்தில் தழும்பு ஏற்பட்டதாகவும் எழுதப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இன்பகரமான இல்லற வாழ்வை ஆரம்பித்த இந்த சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 50 ஆம் ஆண்டு ரமலான் மாதம் சுமார் 60வது வயதில் மரணம் அடைகிறார்கள்.
நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்யும் பொழுது எனக்கு 17 வயது கூட நிரம்பி இருக்கவில்லை என்பதாக அவர்களே கூறியுள்ளார்கள்.